அஸ்லாம் அலைக்கும் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூமிங் ஃப்ளார்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு சேனலில் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் ஆன அண்ட் கலர்ஃபுல்லான ரெயின்போ கேக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க, ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு க்ளீன் அண்ட் ட்ரை பவுலில் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மில்க் எசன்ஸ் எதுக்காக ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்கோட ஸ்மெல் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபோமியை ஒரு அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ஃபோமியாக பீட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு சர்க்கரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு பவுடர் சுகர் வந்துட்டு எடுத்திருந்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்கரை ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக ஒரு அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 கப் மைதாவோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்து நல்லா ஜலிச்சுட்டு இந்த வெட் இன்க்ரீடியன்ஸோட அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். அதாவது பீட்டரை வந்துட்டு நீங்கள் லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஸ்பேச்சுலாக யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸோட பார்த்தீங்கன்னா, நம்ம 1/4 கப் அளவுக்கு மெல்டட் பட்டர் அண்ட் 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு பால் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்துட்டு அந்த வெனிலா ஸ்பாஞ்ச் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களை நான் டீட்டெயில்டாக நான் காமிக்கல. பாருங்க, இப்போ நம்மளோட வெண்ணிலா பேட்டர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை டோட்டலாக வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு 4 கலர்ஸ்க்கு நான் டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது 150 கிராம் ஈச் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 1 kg அளவுக்கு வந்துட்டு ரெயின்போ கேக் கேட்டிருந்தாங்க. 1 kg பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு 4 கலர்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். இதே ஒரு 1.5 kg அப்படின்னா நம்ம 6 கலர்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பேட்டரை வந்துட்டு ஒரு 150 கிராமான வந்துட்டு ஒரு 4 கலர்ஸ்க்கு நான் வந்துட்டு டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 150 கிராம் வந்துட்டு நான் டிவைட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எல்லோ கலர் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நம்மளோட பேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான். ஸோ அந்த கொஞ்சமான பேட்டரில் நம்ம ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நல்லா உங்களுக்கு வைப்ரண்ட்டான ஒரு எல்லோ கலர் கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி நான் மிச்சம் இருக்கிற பேட்டர்ஸில் மிச்சம் இருக்கிற கலர்ஸுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு 6 இன்ச் பேனை வந்துட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த பேட்டரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் பேட்டர் டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு வந்துட்டு ரெட் கலர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 இன்ச் கேக் பேனில் நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேனில் வந்துட்டு இந்த பேட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நான் இன்றைக்கி ஓடிஜியில் தான் பேக் பண்ணி எடுத்துக்கப்புறம் ஓடிஜி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே ப்ரீஹீட்டட் ஓடிஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு மட்டும் வச்சு எடுத்தால் போதும். ஏன்னா நம்மளோட பேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ இதே மாதிரி நான் மிச்சம் இருக்கிற க்ரீன் அண்ட் வைலட் வந்துட்டு ஆட் பண்ணி நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்மளோட க்ரீன், ரெட், எல்லோ அண்ட் வைலட், ஸோ 4 கலர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பாஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு கேக் போர்டில் கொஞ்சோண்டு க்ரீம் வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லோ கலர் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சுகர் சிரப்பால் வந்துட்டு அந்த கேக்கை நல்லா நான் பெட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு வந்துட்டு நான் விப்பிங் க்ரீம் வந்துட்டு நான் பீட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பீட் பண்ண க்ரீம் வந்துட்டு இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு நான் வந்துட்டு அந்த கேக்குக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பேலட் நைஃப் வச்சு நம்ம நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி நான் 4 கலர்ஸுமே வந்துட்டு நான் அசம்பிள் பண்ணிக்கிறேன்.
ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு க்ரம் கோட்டிங் கொடுத்துட்டேன். ஸோ அந்த க்ரம் கோட்டிங் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துருக்கிறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் அந்த கலர் விப்பிங் க்ரீமில் வந்துட்டு ஒரு நாலு போர்ஷனாக டிவைட் பண்ணிவிட்டு ஸோ நாலு கலர்ஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெட், எல்லோ, க்ரீன், ஆரஞ்சு அப்படின்னு, ஆரஞ்சு ரெட் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா N1 நோசல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரோஸ் மாதிரி நான் டிசைன் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த இதில் நான் வந்து எதுவுமே நமக்கு நான் டீட்டெயில்டாக காமிக்கல. ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான டிசைன் தான், ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணி ஸோ அதே மாதிரி தான் நான் ரோஸ் மாதிரி டிசைட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெயின்போ கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் சுகர் பால்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமரோட ரிவ்யூ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் ப்ளூமிங் ஃப்ளார்ஸ் கிச்சன். டேக் கேர். அஸ்லாம் அலைக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.